கோவை போத்தனூர் செட்டிப்பாளையம் சாலையில் காந்தி தங்கிச் சென்ற வீடு நினைவகமாக மாற்றம். அக்டோபர் 2ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம். கோவை போத்தனூர் மேட்டூர் சாலை சந்திப்பு அடுத்து ஜிடி நாயுடு குழுமத்தின் விருந்தினர் மாளிகை உள்ளது. 1934 பிப்ரவரி 6, 7 ஆகிய தேதிகளில் மகாத்மா காந்தி இங்கு தங்கி தலைவர்களை சந்தித்தார். இந்த வீடுதான் தற்போது காந்தியின் நினைவகமாக மாற்றப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. காந்தி பயன்படுத்திய பொருட்களின் மாதிரிகள், புத்தகங்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து ஜி டி நாயுடு பேரன் ராஜ்குமார் மற்றும் ஆளுமை குழு தலைவர் கிருஷ்ணராஜு வானவராயர் ஆகியோர் கூறுகையில், காந்தி தங்கிச் சென்றதை வரும் சந்ததியினர் அறியும் வகையில் இங்கு சீரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவரது 153வது பிறந்த நாளான வரும் அக்டோபர் 2 இதனை காந்தியவாதி கிருஷ்ணம்மாள் திறந்து வைக்கிறார். காந்திக்கும் கோவைக்கும் உள்ள தொடர்பு குறித்த பொருட்கள் அடங்கிய கண்காட்சி பகுதி, புகைப்பட பகுதி, நூலகம், உரையாடல் கூடம் என 4 பகுதிகளாக இந்த நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளது. தினமும் காலை 9 மணி முதல் 6 மணி வரை மக்கள் இலவசமாக பார்வையிடலாம். திங்கட்கிழமை மூடப்பட்டிருக்கும். தலைவர்களின் கலந்துரையாடல், மாணவர்களுக்கான பலவித போட்டிகள் நடத்தப்படும். நினைவகத்தை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் வரவேற்கப்படும் என்றார். இந்த கொங்கு பகுதியிலேயே மகாத்மா காந்தி நினைவை போற்றும் வண்ணம் இன்னொரு வீடோ மற்ற அமைப்போ இருக்கிறதா என்றால் இல்லை. அதை மனதில் கொண்டுதான் இன்று இந்த அளவுக்கு அது செய்யப்பட்டிருக்கின்றது. அநேகமாக நீங்கள் எல்லாம் உள்ளே சென்று பார்த்தா இருக்கும் என்று நினைக்கின்றேன். இருக்கின்ற இடத்தில் என்ன சாத்தியமோ அதை செய்திருக்கின்றோம். மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையும் வரலாற்றையும் செய்தியும் இந்த சின்ன இடத்தில் அடக்கிவிட முடியாது. ஆனால் வேறு வழி இல்லை. இருக்கின்ற இடத்தில் என்ன சாத்தியமோ அதை செய்திருக்கின்றோம். இது ஒரு துவக்கம்தான். இனி வருகின்ற காலங்களில் இது இன்னும் விரிவாக்கப்படலாம். இன்னும் பல அரிய தகவல்கள், செய்திகளை மக்களுக்கு தெரியும் வண்ணம் ஏற்படுத்தலாம். இப்பொழுது ஒரு துவக்கம் என்கின்ற முறையில் இதை செய்திருக்கின்றோம். அதை நீங்கள் எல்லோரும் பார்த்து அது குறித்து ஏதாவது நீங்கள் கேட்க வேண்டும் என்று தோன்றினால் தாராளமாக கேட்கலாம். வி ஆர் வெரி ஹாப்பி தட் இந்த வீடு வந்து இத்தனை வருஷமாக எத்தனையோ மலைகளை பார்த்து, புயல்களை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடு அப்படியே இருந்தது. அதை வந்து கொஞ்சம் ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த வீடை வந்து நம்ம மாற்ற கிடையாது. இங்கே வந்து முதல்ல ஒரு சிலை ஒன்று வச்சோம். அதை வச்சு ஆரம்பிக்கலாம்னு வச்சப்போ ஒரு கிருஷ்ணராஜ் மனோகரன் சார் தான் வந்து அதை பற்றி கேள்விப்பட்டு வந்து எங்கள் ஃபாதர்கிட்ட பேசினார். அது பேசினதுக்கப்புறம் தான் வந்து இதை ஒரு நல்ல மெமோரியலாக பண்ணி இந்த இந்த பகுதிக்கு மகாத்மா காந்தி வந்துட்டு போனதுக்கு அவருக்கு ஒரு மரியாதையும் கொடுத்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து அவர் மகாத்மா காந்தியோட பிரின்சிபல்ஸை சொல்லி கொடுக்கறதுக்கும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து நிறையா ஸ்கூல்கள்லேயும் சரி காலேஜுகள்லேயும் சரி இந்த இந்த தலைமுறைக்கு வந்து நிறையா பேர் வந்து இந்த காந்தி ஃபிலிமை பார்த்தாங்களே இல்லையே பார்த்தாங்களா இல்லையாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அவர் மகாத்மா காந்தியை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு இந்த இடம் வந்து ஒரு நல்ல இடமாக அமைந்திருக்கு. இங்கே தான் வந்து ராமகிருஷ்ணா வித்யாலயாவுக்கு அடிக்கல் நாட்டேன். எங்கள் தாத்தாவும் தெரிஞ்ச இதையை சொல்கிறேன்,
எங்கள் தாத்தாவும் அவினாஷ்லும் செட்டியார் அவர்களும் மகாத்மா காந்தியும் இங்கே இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நாள் ராத்திரி அப்போ அவர் அவினாஷ்லும் செட்டியார் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் ஆரம்பிக்கணும், அதுக்கு அடிக்கல் நாட்டணும், அது எப்படி அப்போ வந்து அவங்க இடம் இன்னும் அங்கே ரெடி ஆகலை. அப்போ தான் வந்து எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, இங்கேயே நீங்கள் அடிக்கல் நாட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிக்கல் இங்கே வச்சு தான் இங்கேருந்து அப்புறம் அங்கே இப்போ இருக்கிற ராமகிருஷ்ணா வித்யாலய இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது இது வந்து ஒரு முக்கியமான சம்பவம். அவர் இங்கே வந்து இங்கே தங்கினது வந்து ஒரு முக்கியமான சம்பவம், எங்கள் குடும்பத்துக்கு அது ஒரு பெருமையான சம்பவம். இதெல்லாம் வந்து இது இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணி இப்படி கொண்டு வந்து முடித்ததுக்கு அவர் இவர் கிருஷ்ணராஜ் வனவரையர் சார் நம்மளுக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. அவரோட ஹெல்ப் இல்லாமல் இதை இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. ரெண்டாவது நம்ம ஆர்கிடெக்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க, அவங்களும் நம்மளுக்கு நிறையா கோஆப்ரேட் பண்ணாங்க. சிவில் ஆளுகளும் நிறையா கோஆப்ரேட் பண்ணாங்க. அகிலாஷ் சண்முகமும் நம்மளுக்கு நிறையா இங்கே ஃபுல்